வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரோட ரியல் ஸ்டேட்டஸ் தான். போன வருஷம் மார்ச்சில் சரிவடைஞ்ச திருப்பூர் இந்த மார்ச்சில் மீண்டும் வேலை வாய்ப்புகள் குவியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2023 திருப்பூர், 2022 போன வருஷம் திருப்பூர் ஒரு உச்சகட்ட பீக்கில் இருந்துச்சு, பயங்கரமான உச்சம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. மார்ச்லலாம் அப்படியே காவாசி அளவுக்கு வந்துருச்சு. அது ஏன் அவ்வளோ பெரிய சரிவு? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெரிய பூமே வராமல் 2022 நவம்பரில் லைட்டாக தீபாவளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி 2023 ஜனவரிக்கு அப்புறம் அளவாக போயிட்டு இப்போ பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லி பிக்கப் ஆகிட்டுருக்கு. இதனால இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்கள்லாம் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்துருச்சு. பழையபடி இப்போ இந்த மார்ச் வந்து பெரிய அளவில் இருக்கும். ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிக்கப் ஆயிரும். நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் நிச்சய வேலைவாய்ப்பு கிடைச்சிரும். அது எப்படி நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபிஎஸ்க்கு வந்துட்டு இருக்கிற வேலைவாய்ப்புகளை வச்சு நம்ம சொல்கிறோம். அது ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக செட்டு செட்டாக நிறைய வேலைவாய்ப்புகள் போட்டிருக்காங்க. இப்போ அதை ஒரு 2 செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, 2 பேர் வேணும், 3 பேர் வேணும்னு எடுத்துகிட்டு இருக்கிற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 பேர் வேணும், 10 பேர் வேணும் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே. இப்போ ஜிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் தேவைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், கிரீன் எவர் கிரீன் டெக்ஸ்டைலுங்கிற நிறுவனம் குறைஞ்சது 10 பேர்த்துக்கு மேலே வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க, ஜூனியர் மெர்ச்சன்டைசர் கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், கட்டிங் இன்சார்ஜ், ஜூனியர் மெர்ச்சன்டைசர்லேயே சீனியர் லெவலில், அதாவது இண்டிவிஜுவலாக ஆர்டர் பார்த்துக்கிற மெர்ச்சன்டைசிங் லெவலில் கேட்டிருக்காங்க, கட்டிங் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க, கட்டிங் சூப்பர்வைசர் ரேஞ்சில் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங்கை பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் தனியாகவும் கேட்டிருக்காங்க, ஃபினிஷிங் இன்சார்ஜ் தனியாகவும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தை வந்து எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோ டவுனாக வச்சுருந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஆட்களை வந்து பெரிய அளவில் போட ஆரம்பிக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நிறுவனம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மாதிரி போட்டு அவங்கள எல்லா ஏரியாவும் பார்த்துட்டு சொல்லுவாங்க. கட்டிங் இன்சார்ஜ் கூட வேண்டாம், ஃபினிஷிங் இன்சார்ஜ் கூட வேண்டாம் அப்படிம்பாங்க. இப்போ ஃபினிஷிங் இன்சார்ஜும் கேட்குறாங்க, கட்டிங் இன்சார்ஜும் கேட்குறாங்க, கட்டிங் சூப்பர்வைசரும் கேட்குறாங்க. இது எவர் கிரீன் ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறுவனத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஆட்கள் தேவை வந்து அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்குது. செட்டு செட்டாக 8 பேர் வேணும், 10 பேர் வேணும், இந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம இதை பயன்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்கள் வேலைவாய்ப்பை பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பேர் வந்து ஒரு நாளைக்கு வேலை தேடுறாங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தினமும் நம்ம நேரலையும் இனி வரப்போகுது. தினமும் நேரலை வரப்போகுது. இரவு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நேரலையும் வரப்போகுது. நேரலையில் உங்களோட வேலைவாய்ப்பையும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல், உங்கள் வேலைவாய்ப்பில் எவ்வளோ பேர் இன்றைக்கி இன்டர்வியூ போயிருக்காங்க, உங்களோட இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் எதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நைட் லைவில் நம்ம சொல்லிடுவோம், இந்த கம்பெனி இவ்வளோ வேலையை செலக்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேரை வந்து அடுத்த நாள் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வேலைவாய்ப்பு நேரலை மூலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது பிரத்யோகமாக ஜிவிஎஸ்ஸும் வர திங்கக்கிழமையிலேருந்து நேரலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உறுதியாக வேலைவாய்ப்பு கிடைச்சிரும். அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஜிவிஎஸ்ல நீங்கள் எப்படி வேலை தேடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்க்ரீன் இப்போ வருது பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர், இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஜிவிஎஸ்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேலை தேடுறாங்க அப்படிங்கிற தகவல் தெரியாமல் இருக்கலாம்.
இப்போ அந்த ஸ்கிரீன் சொல்றேன் பாருங்க. இப்போ வருது பாருங்க. 584 பேர் பாத்தீங்கன்னா கம்பெனி நம்பர் வாங்கியிருக்காங்க. கடந்த 2-3 நாட்கள்ல இன்டர்வியூ போனவங்க 94 பேர். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்க 27 பேர் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. 94 பேர் டேட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு இன்டர்வியூ போறதுக்கு போன்லயே நிறுவனம் இன்டர்வியூ பண்ணப்பட்டது 39 பேர் தான் போன்ல இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறவங்கள போன்லயே பேசிட்டு வர சொல்லிக்குவாங்க. அடுத்து பாருங்க, போன் இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் டேட் வாங்கினவங்க 25 பேர்த்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு டேட் கொடுத்துட்டாங்க. 22 பேர் ஜாயின்டே பண்ணிட்டாங்க. இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே. இந்த மாதிரி நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அடுத்து அந்த இன்டர்வியூட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களை அந்த நிறுவனம் செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 8 நாளில் டிவிஎஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்காக பிரத்யேகமாக நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இன்னைக்கு உங்கள் கம்பெனிக்கு எத்தனை நம்ம ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த நிறுவனத்தோட யார் வந்து அந்த ஆட்கள் தேவைப்படுறாங்களோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பிச்சிடுவோம். இன்னைக்கு உங்கள் கம்பெனிக்கு இந்த 4 பேர் நாங்கள் கொடுத்துருக்கோங்க, இந்த 4 பேர் உங்கள் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் போயிருக்கலாம், செக்யூரிட்டி பார்த்துருக்கலாம், ஒரு மீட்டிங்கில் இருந்திருக்கலாம், பார்க்க முடியாமல் கூட நீங்கள் வந்திருக்கலாம். பட் நீங்கள் வந்திருக்கீங்கிற தகவல் ஜிவிஎஸ் வழியாகவும் அவங்களுக்கு போயிடும். நீங்களும் அவங்கள கால் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் உங்களை வர சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் பார்க்க முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் நிறுவனம் கான்டாக்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்களும் நிறுவனத்துக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் அட்டன் பண்ண முடியலைங்க, நிறுவனத்தில் அவரை பார்க்க முடியல அப்படின்ட்டிங்கன்னா உடனே ஜிவிஎஸ் கூப்பிட்டு அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சோ அண்ட் சோ பர்சன் வந்தாங்க சார், உங்களை பார்க்க முடியல, நாளைக்கு வர சொல்லவான்னு கேட்டு உங்களாக மறுபடியும் அடுத்த கம்பெனிக்கு, அதாவது அதே கம்பெனிக்கு அடுத்த இன்டர்வியூ ஷெட்யூல் மாற்றி கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சுருவாங்க. ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகலை, சேலரி மேட்ச் ஆகலை, எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகலை, ஏரியா மேட்ச் ஆகல, இந்த மாதிரி பல ரீசன்லாம் உங்களுக்கு அந்த கம்பெனி செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனிக்காரருக்கு நீங்கள் செட் ஆகாமல் இருக்கலாம், இப்படி எது நடந்தாலும் உடனே அடுத்த கம்பெனி கூட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஏன்னா நிறுவனங்கள் இப்போ கரண்டில் எவ்வளோ பேர் வேலை இருக்குது அப்படிங்கிற தகவல் பாருங்க. இப்போ கரண்டில் இருக்கிற கேட்டகரி இப்போ பாருங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் இப்போ கரண்டில் வேலை கேட்டிருக்காங்க, எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க. இப்போ டோட்டலாக அக்கௌண்ட் ஜாப்ஸில் மட்டும் 36 பேர், பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸில் 174 பேர், 794 பேர்த்துக்கு இப்போ கரண்டில் வேலை ரெடியாக இருக்குது. டிரைவர் ஜாப்ஸில் 54 பேர், டிரைவர் அண்ட் ஹவுஸ் கீப்பிங், ஃபேப்ரிக் ஜாப்ஸில் 6 பேர், லேபர் அண்ட் ஹெல்பர் ஜாப்ஸில் 64 பேர், மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸில் 390 பேர், மெர்ச்சன்டைசிங் ஜாப்ஸில் 20 பேர், ப்ரொடக்ஷன் ஜாப்ஸில் 20 பேர், குவாலிட்டி ஜாப்ஸில் 30 பேர்னு 794 பேர்த்துக்கு ரெடியாக வேலை வாய்ப்பு இருக்கு. இதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் உடனே வேலை கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்த நிறுவனத்தை நீங்கள் வாங்க வாங்கத்தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேலை வாய்ப்பு உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கிற வரைக்கும் ஜிவிஎஸ்ல ட்ரை பண்ணிட்டே இருங்க. என்ன மீறி மீறி போனால் ஒரு 4 கம்பெனி, 6 கம்பெனி, 8 கம்பெனி, 10 கம்பெனி வாங்கியாவது நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 10 கம்பெனி இருக்கிறது தான் பெரிய விஷயம், 10 கம்பெனி அட்டன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. என்ன காரணம், இப்போ நாலுலலாம் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு 4 கம்பெனி பார்க்குறீங்க, 2 கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க, அவ்வளோதான், இந்த வாரம் முடிஞ்சு, அடுத்த வாரம் பேப்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், அடுத்த வாரத்தில் வாண்டேடு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுலேயும் நீங்கள் எதிர்பார்க்குற வாண்டேடு வருமா சொல்ல முடியாது. ரெண்டாவது பிரச்சனை என்ன, நீங்கள் இன்டர்வியூ பண்ண அட்டன் பண்ண கம்பெனியிலேருந்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களோ இல்லையா ஸ்டேட்டஸ் யார்கிட்ட கேட்க முடியும், யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஜிவி சார் தான், சார் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க என்ன செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, 2 நாளில் கூப்பிட்றாங்க, கூப்பிடல, நாங்கள் கூப்பிட்டோம், கொஞ்சம் பிஸியாக இருக்குது அவங்க நம்பர்னா உடனே ஜிவிஎஸ்லேருந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி கிருஷ்ணசாமிங்கிற பேட்டர்ன் மாஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களாமா, அவர் உங்களுக்கு செட் ஆகுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு, வர சொல்லாமா, என்ன பண்ணலாம் கேட்போம். ஏன்னா அவங்க ஒரு ஆள் வேணும்னு 3500 ரூபா கட்டி எடுக்கிறாங்க. அப்போது ப்ராப்பராக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க கட்டின பணத்துக்கு ஆள் எடுக்கணுங்கிறதுக்கு அவங்களும் கிளியராக இருப்பாங்க, அவங்க பணம் கட்டியிருக்காங்க, ஆளை சேர்த்தி விடணுங்கிறதுக்கு ஜிவிஎஸ்ஸும் ரெடியாக இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒர்க்கே வந்து உங்களோட வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறதா,
உங்களை வேலைக்கு எடுக்கிறது தான் நிறுவனத்தோட வேலையே, உங்களை வேலைக்கு அனுப்புறது தான் ஜிபிஎஸோட வேலையே. இப்ப இந்த ரெண்டு பேர்த்தோட வேலை ப்ராப்பரா எங்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நீங்க ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றதுதான். அப்ப உங்களோட எதிர்பார்ப்பு இவங்களோட வேலையா இருக்கும் போது நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்களோட தேடல தொடருங்க. திருப்பூர் பழையபடி பிக்கப் ஆயிடுச்சு. இந்த 2023 மிக பிரம்மாண்டமா இருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.